எட்டு வழிச்சாலை என்கிற இந்த திட்டம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் உண்மைக்கு மாறான பல பொய்யான தகவல்களை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் துவங்கி கீழே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் வரை விவசாயிகளுக்கு ஆசை வார்த்தை ஊட்டுவது, அவர்கள் ஆசை வார்த்தைக்கு மயங்கவில்லை என்று சொன்னால் அவர்களை அச்சுறுத்துவது, மிரட்டுவது, இல்லை என்றால் காவல்துறை ஏறி அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது, அவர்களுக்கு ஆதரவாக செல்லக்கூடியவர்களை எல்லாம் கைது செய்வது, சிறையில் அடைப்பது போன்ற நடவடிக்கைகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டில் எத்தனையோ ரோடு போட்டிருக்காங்க, ஆனால் இந்த ரோட்டுக்கு மட்டும் யார் இவ்வளோ எதிர்ப்பு வருது? தமிழ்நாட்டில் ரோடே இல்லாமல் முதல் வரலாற்றில் முதல் முறையாக ரோடு போடுறோம். தமிழ்நாட்டில் எவ்வளவு சாலைகள் போடப்பட்டிருக்கு, ஆனால் எந்த சாலைக்கும் இல்லாத ஒரு எதிர்ப்பு எதற்காக இதற்கு வருகிறது? பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இந்த சாலைக்கு அனுமதி வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுகிறார். 27ஆம் தேதி காலையிலேயே பர்மிஷன் கொடுத்தான். வேற எந்த திட்டத்துக்காவது தமிழ்நாட்டில் எத்தனையோ திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கடிதம் எழுதியிருக்கிறது, வேற எந்த திட்டத்துக்காவது இப்ப 24 மணி நேரத்தில் மின்னல் வேகத்தில் அனுமதி கொடுத்த வேற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஆகவே இதுல தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல, மத்திய அரசாங்கமும் மிகுந்த ஆர்வம் கொண்டு எவ்வளவு விரைவாகவும் வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இரண்டு அரசாங்கங்களும் வரிந்து கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். இந்த திட்டத்தை ஆதரித்து முதலமைச்சர் எப்படி பேசுகிறாரோ, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்கிறார்களோ அதை போலவே எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு பேசுவதற்கு நமக்கு உரிமை உண்டு என்பதை தமிழகத்துக்கு சொல்லுவதற்காகத்தான் இந்த நடைபயணம். நீங்க ஆதரிச்சு எவ்வளவு வேணாலும் பேசுங்க. இங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தென்னை மரத்துக்கு 80,000 நஷ்டஈடு கொடுக்கறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைந்திருக்க நாள் கூட்டத்தில் சொல்றார். ஒரு தென்னை மரத்துக்கு 80,000 உலகத்தில் எங்கேயாவது கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? இங்க ஒக்கி புயலில் பாதிக்கப்பட்ட தென்னை மரத்துக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் ஆக்குன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. ஒரு தென்னை மரத்துக்கு 80,000 விவசாயிகள் குறைந்திருக்க நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்புக்குரிய ரோஹிணி அவர்கள் ஒரு தென்னை மரத்துக்கு 50,000 தருவதாக சொல்கிறார். அது ஒரு ஏக்கர் நிலத்துக்கு 9 கோடி ரூபாய் வரைக்கும் தரப்படும். ஆகவே இப்படி பொய்யான பிரச்சாரத்தை அதிகாரிகளும் முதலமைச்சரும் செய்கிற போது இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தருவுக்கு தள்ளப்படுவதை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நடைபயண பிரச்சார இயக்கத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. நீங்க பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னா, நீங்க பேசுறதுக்கு சட்டம் அனுமதிக்குதுன்னா, நாங்க பேசுறதுக்கு எப்படி சட்டம் அனுமதிக்காம போயிடும்? அரசியல் சாசனத்தினுடைய 19வது பிரிவு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு திட்டம் சம்பந்தமாகவும் எந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாகவும் பிரச்சாரம் செய்வதற்கு, பேசுவதற்கு, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, எழுதுவதற்கு எல்லா விதமான உரிமைகளையும் நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆனால் அரசியல் சாசனத்துடைய அந்த 19வது சட்ட பிரிவை முற்றிலும் மதிக்க மாட்டோம், நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்கிற முறையிலே தான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை எட்டு வழிச்சாலை திட்டத்தை பொறுத்தவரை இந்த திட்டம் துவங்கிய காலத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அடக்குமுறையை தூள்தூளாக்க வேண்டும். சட்டத்துக்கு சவால் விடுகிற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நம்முடைய வலுமிக்க எச்சரிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற முறையிலே தான் இந்த இயக்கத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். இரண்டாவது, இந்த சாலைக்கு நிலம் எடுப்பதற்கு ஏற்கனவே இருந்த நிலம் எடுக்கிற சட்டங்கள் எல்லாம் மோசமானது, விவசாயிகளுடைய நில உரிமையை பாதுகாக்கவில்லை, பறிக்கிறது என்கிற காரணத்தினாலே தான் விவசாயிகள் இயக்கத்துடைய நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதலுக்கான சட்டம் புதிதாக ஒரு சட்டம் என்பது இயக்கப்பட்டது. ஆனால் அந்த சட்டம் இயக்கப்பட்டதற்கு பிறகு இப்போது இந்த எட்டு வழிச்சாலைக்கு 1956ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைகள் சட்டத்தை பயன்படுத்தி நிலத்தை இவர்கள் கையகப்படுத்துகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அவர் 2013ல் வந்த சட்டத்துக்கு என்ன மதிப்பு? 2013ல் வந்த சட்டம் ஒரு பக்கம் இருக்கிற போதே எப்படி பழைய சட்டத்தின் நீங்கள் நிலத்தை கையகப்படுத்துகிறீர்கள்? ஆகவே இந்த சட்டம், இது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை, இது ஒரு மோசடித்தனமான நடவடிக்கை. நீங்கள் இழப்பீட்டுக்கு 2013ஆம் ஆண்டு சட்டப்படி 4 மடங்கு வழங்கப்படும் என்கிறார்கள். நிலத்தை கையகப்படுத்துவதற்கு 1956ஆம் ஆண்டு சட்டம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 2013ஆம் ஆண்டு சட்டத்தை பயன்படுத்தி நிலத்தை கையகப்படுத்தினால்
80% விவசாயிகள் ஒப்புதல் கொடுத்தால் ஒழிய இவர்களால் ஒரு சென்ட் நிலத்தை கூட எடுக்க முடியாது. ஆனால் 1956 சட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகள் ஆட்சேபனை தெரிவித்தாலும் அரசாங்கம் நிலத்தை எடுத்துக்கொள்ளும் என்கிற முறையிலேதான் ஒரு அடாவடித்தனமான முறையில் நிலப்பதிப்பு நடவடிக்கையிலே தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த அராஜக போக்குக்கு எதிராகத்தான் இந்த போராட்டத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். விவசாயிகளுடைய நில உரிமையை பாதுகாப்பதற்காக, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக நிலத்தின் மீதான சட்ட தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாப்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நடைபயண போராட்டத்தில் ஆயிரக்கணக்கில் விவசாயிகள் பங்கேற்று தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை நான் தெரிவிக்க வேண்டும். 8 வழி சாலை திட்டம் கைவிடப்பட்டது என்கிற நிலைமையை ஏற்படுத்துகிற வரை இந்த போராட்டம் தொடரும். ஏற்கனவே கெயில் எரிவாயு குழாய் பதிக்கிற திட்டத்தை எப்படி விவசாயிகள் ஒன்றுபட்டு போராடி முறியடித்தார்களோ அதை போலவே 8 வழி சாலை திட்டத்தையும் கட்டாயம் நாம் முறியடிப்போம். விவசாயிகளின் நில உரிமையை பாதுகாப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி படையாக திகழும். விவசாயிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.